हेलो चिल्ड्रन इनकी नेत पाता पाड़ कंटिन्यू पन्न पोरो सेवन्थ स्टैंडर्ड सोशल साइंस ले जियोग्राफी थर्ड टर्म ले लिया अमेरिका पत्ती पढ़ी चिट रहो नॉर्थ अमेरिका अंड साउथ अमेरिका नेत वरी के नंबर अदनों लिया लैंडस्केप लाये पुड़ी रंदे दे बिन पातो इन्नी की वंदने मैंना पाक पोरो क्लाइमेट अद पत्ती नंबर पाक पोरो The vast latitudinal extent from the tropics from the polar region makes the climate of North America as varied as that of Asia. இப்போ ஏசியால எப்படி வந்து various climates இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காலையும் various climates இருக்கு ஓகேவா ஏன்னா அது நிறைய நார்த் போல்ல இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா போலார் ரீஜன்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா அதனால அது வந்து வேரியஸ் கிளைமேட்ஸ் இருக்கு பாரு இது வந்து நார்த் போல்ல இருந்தே எக்ஸ்டெண்ட் ஆறதுனால இங்க பாரு இங்க வந்து ஈக்வட்டார் வருது இல்ல ஈக்வட்டாருக்கு முன்னாடி அந்த இது வருது இல்ல டிராபிக் ஆஃப் கேன்சரா அது வரைக்கும் வருது இல்லையா அதுக்கு மேலேயும் வருது இல்லையா அதனால அதனுடைய கிளைமேட் வந்து ஐஸ்ல இருந்து சூடு வரைக்கும் இருக்கும் எஸ் கிளேசியர்ஸ்ல இருந்து ஹாட்டான ஏரியா வரைக்கும் இருக்கும் பாரு Unlike the Himalayas, the Rockies run north to south. Rockies run from north to south. Okay. Which do not form climatic barrier and do not prevent the icy winds from Arctic region and penetrating the central plains which therefore have a very long cold winter and a very short hot summer. இப்போ இந்தியால Himalayan region இருக்குல்ல நார்த்ல இருந்து அடிக்கிற ஹாட் சாரி கோல்டு வாட்டரை வந்து ஹிமாலயா தடுத்துருது இல்ல அதனால இந்தியாக்குள்ள வராம கொஞ்சம் மட்டும் வருது இல்ல ஆனால் யூஎஸ்ல அமெரிக்கால அப்படி கிடையாது இங்க வந்து மலைகளே இல்லை ஒன்லி வெஸ்டர்ன் சைடு தான் வந்து மவுண்டைன்ஸ் இருக்கு இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடு அண்ட் மிடில் பார்ட்ல எல்லாம் நோ மவுண்டைன்ஸ் அதனால நார்த்ல இருந்து அடிக்கிற கோல்டு ஏர் வந்து கடைசி வரைக்குமே வரும் அதனால அங்க வெரி கோல்டா இருக்கும்னு சொல்றாங்க ஓகேவா இங்க இருந்து காத்து அடிக்குதுன்னா இட் வில் கம் ஈவன் த மிடில் அண்ட் மெக்சிகோ வரைக்கும் கூட வரும் அதனால அங்க குளிரா தான் இருக்கும் சோ இட் ஹஸ் வெரி லாங் கோல்ட் விண்டர் அண்ட் வெரி ஷார்ட் ஹாட் சம்மர் தான் இருக்கும் ஓகேவா பிரெசிபிடேஷன் அக்கர்ஸ் டியூ டு சைக்ளோனிக் ஸ்டோர்ம் வாட் இஸ் பிரெசிபிடேஷன் மழை பொழிவு ஓகேவா பிரெசிபிடேஷன் மழை பொழிவு அக்கர்ஸ் டியூ டு சைக்ளோனிக் ஸ்டோர்ம் புயல் வரும்போது மழை வரும் த ஆர்டிக் ரீஜன் இஸ் கோல்டு அண்ட் மோஸ்ட்லி ட்ரையா இருக்கும் பனி பிரதேசங்கிறதுனால ட்ரையா தான் இருக்கும் அண்ட் ஹேஸ் எ வெரி ஷார்ட் சம்மர்ஸ் அண்ட் எ வெரி லாங் பிட்டர்லி கோல்டு விண்டர் பிட்டர்லி கோல்டு விண்டர் தான் ரொம்ப மோசமான கடிக்கக்கூடிய குத்தக்கூடிய ஓகேவா ஊசி குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல குளிர் அதுதான் வந்து பிட்டர்லி கோல்டு மிக மோசமான குளிர் ஓகேவா as one proceeds southwards southwards என்ன வர வர கீழே ஓகேவா as one proceeds southwards the short summers become warm but the winters are very cold ஓகேவா ஷார்ட் சம்மர் வந்து நல்லா சூடா இருக்கும் ஆனா வின்டர் எப்படி இருக்கும் வெரி வெரி கோல்டா தான் இருக்கும் ஏன்னா there is no mountains to protect the air coming from north to south so it will be cold even in the south seriya south layum cold ta cold ah ta irukum breeze adikiradanal pare the central plains have extreme climate idha central plain okay central plain has extreme climate from freezing condition in winter to tropical heat in summer appadina enna artham kulir kaalathila freeze aidum வெயில் காலத்துல பயங்கர சூடா இருக்கும் பயங்கர ஹீட்டா இருக்கும் ஓகேவா த சவுத் இஸ் யூஷுவலி வார்ம் ஆல் த இயர் அரவுண்ட் த ரீஜன் அரவுண்ட் த மவுத் ஆஃப் த மிசிசிப்பி திஸ் இஸ் த மவுத் ஆஃப் த மிசிசிப்பி ஓகே இந்த இடத்துல எப்பயுமே என்ன இருக்கும் கொஞ்சம் சூடாவே இருக்கும் அப்படின்னு அண்ட் த கல்ஃப் ஆஃப் பாரு மவுத் ஆஃப் த மிசிசிப்பி மிசௌரி அண்ட் த கல்ஃப் கல்ஃப் கோஸ்ட் The Gulf Coast have summer rain from northeast trades, which blow on onshore in summer.
The warm, moist southwesterlies not only bring rainfall to the northwest coast and also keep it warm. இந்த இடத்துல சூடாவே வச்சிருக்கோம் சரியா. The warm Alaskan current keeps the northwest coast ice free. இதுதான் அலாஸ்கா. இதுதான் அலாஸ்கா. ஸோ அலாஸ்கன் கரண்ட் என்ன, வாட்டர் ஃப்ளோவை தான் கரண்ட்னு சொல்லுவாங்க. என்னது வாட்டர் ஃப்ளோ, எனிதிங் விச் ஃப்ளோஸ் வந்து கரண்ட்பாங்க. ஓகே, எனிதிங் விச் ஃப்ளோஸ் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நமக்கு கரண்ட்னா எலக்ட்ரிசிட்டி தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். பட் வாட்டர் கரண்ட்னா வாட்டர் ஃப்ளோ, ஏர் கரண்ட்னா ஏர் ஃப்ளோ. ஓகேவா, அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே. The warm Alaskan current keeps the northwest coast ice free. Northwest coast, இந்த கோஸ்ட வந்து ஐஸ் ஆகாம தடுக்குது. அங்க இருக்கிற சூடான தண்ணீர் ஃப்ளோ, எங்க கடல்ல, கடல் கடலுக்குள்ள தண்ணி ஃப்ளோ ஆகுது இல்லையா, அது. ஓகே, தி ஸ்டேட் ஆஃப் கலிபோர்னியா இன் யூஎஸ்ஏ ஹேவ் மெடிட்டரேனியன் கிளைமேட். இதுதான் ஸ்டேட் ஆஃப் கலிபோர்னியா. ஓகேவா, கலிபோர்னியா வந்து மெடிட்டரேனியன் கிளைமேட்டா ஒத்து இருக்கிறது. வித் மாயிஸ்ட் வின்டர் அண்ட் ட்ரை சம்மர், வறட்சியான சம்மர், வெயில் காலமும் ஈரப்பதம் மிக்க குளிர்காலமும் இருக்கும். ஓகே, என்ன போட்டிருக்கான், த வெஸ்டர்லீஸ் ஆர் ஆன்டி ட்ரேஸ் ஆர் பிரிவைலிங் விண்ட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் towards the east in the middle latitude between 30 and 60 degrees. 30 and 60 degrees west la irundhu east ku adikira kaathu irukkiya, andha kaathukku peru westerlies antitrades nu peru. Andha kaathukku peru westerlies antitrades appadina peru. Okay va, andha kaathukku peru. Okay, natural vegetation, vegetation na enna solrom, iyarkiyaga amaindha தாவரங்க, தாவர அமைப்பு முறை. ஓகே, நார்த் அமெரிக்கா இஸ் எண்டோர்டு வித் டைவர்ஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ஃபாரஸ்ட் கவர். ஓகேவா, என்ன அர்த்தம், வேறு விதமான பல பல்வேறு வகையான அப்படின்னு அர்த்தம். டைவர்சிஃபைட்னா என்ன, பல்வேறு வகையான காட்டு காடு வளங்களை கொண்டுள்ளது. புரியுதா, காடு வளங்களை கொண்டுள்ளது நார்த் அமெரிக்கால. ஓகே, அப்ராக்சிமேட்லி 30% ஆஃப், அப்ராக்சிமேட்லி 30% ஆஃப் த டோட்டல் லேண்ட் ஏரியா இஸ் அண்டர் ஃபாரஸ்ட். ஓகேவா, டோட்டல் ஏரியா வந்து இவ்வளவு பெருசு இருக்குன்னா, இவ்வளவு பெருசு இருக்குன்னா அதுல 30% என்னவா இருக்கு, ஃபாரஸ்டா இருக்குது, காடுகளா அமைந்து இருக்குது. அடுத்து, லம்பர்னிங் இஸ் எ வெல் டெவலப்டு இண்டஸ்ட்ரி பர்டிகுலர்லி இன் கனடா. லம்பர்னிங்னு ஒரு ஏரியா இருக்கு கனடால, வெல் டெவலப்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்றாங்க. சரியா, சரி. அமெரிக்கா இஸ் எ மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் டிம்பர். டிம்பர்னா என்னப்பா, டிம்பர்னா உட்டு, டிம்பர்னா உட்டு, மர வேலை. தச்சு வேலை சொல்றாங்கல்ல, டிம்பர் ஒர்க், தச்சு மர மர வேலைப்பாடுகள், மர இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, வுட் இண்டஸ்ட்ரி, அதுதான். அமெரிக்கா இஸ் த மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் டிம்பர், பிளைவுட், வுட் பல்ப் அண்ட் பேப்பர். டிம்பர்னா மரம் தெரியுது, பிளைவுட்னு என்ன, பிளைவுட் கெட்டியாயிடும், அதையே வுட்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளைவுட் எல்லாம் அப்படிதான் பண்றாங்க, மர தூளை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, குப்பையாட்டம், அதை எடுத்து அதுல கொஞ்சம் கோந்து மிக்ஸ் பண்ணி, பசை மிக்ஸ் பண்ணி, பிளைனா இது மாதிரி பண்ணி காய வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மேல இது மாதிரி ஏதாவது ஷீட்ஸ் எல்லாம் ஒட்டிடுவாங்க. இதுவும் அதுதான், இதுவும் பிளைவுட் தான். லுக்ஸ் லைக் வுட் பட் இட் இஸ் நாட் வுட். ஓகே, இட் லுக்ஸ் லைக் வுட் பட் இட் இஸ் நாட் வுட். ஓகேவா, திஸ் இஸ் த வுட், திஸ் இஸ் ஆல்சோ வுட், தட் இஸ் ஆல்சோ வுட் பட் திஸ் இஸ் நாட் வுட், திஸ் இஸ் கால்டு பிளைவுட். உள்ள இருக்கிறது வந்து சாரி தான் வுட் பல்ப்.
அப்புறம் பேப்பர். இட் அக்கவுண்ட்ஸ் ஃபார் அப்ராக்சிமேட்லி 20% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் த டிம்பர். உலகத்தில் 20% ஆஃப் த வுட் ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குது? அமெரிக்காவில் தான் நடக்குது. This diversity is brought about primarily because of the different latitudes and variations in altitude, soil and precipitation. Various மழை காரணங்களுக்காக இந்த மாதிரி மழை காடுகள்லாம் அங்கே இந்த மாதிரி வுட் இண்டஸ்ட்ரியெலாம் அங்கே வளருது. ஓகே, ஃபாரஸ்ட் ஃப்ளோரா அண்ட் பவுனா ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. வாட் இஸ் தாவர வகைகள். அப்புறம் பகுதி கிளைமேட் என்ன? தட்ப வெப்பநிலை. தட்ப வெப்பநிலை காலநிலை அப்படின்னு சொல்றாங்க. Okay, types of the forest. Tundra forest. Tundra forest. The forest பேர் என்னது? Tundra. Tundrava, Tundrava. Tundra. Tundra forest. Okay. இங்க climate எப்படி இருக்கும்? Winter is long, severely cold. Summer is short and cool. Rainfall is scanty. Scanty is very rare. Very rare. Scanty is scanty. Scanty very rare. Miga kuraivu. Miga kuraivu. Miga kuraivu. Scantily. Miga kuraivu. Winter is very rare. In the tundra, winter is very rare. At the same time, severely cold. Very cold. Then, சம்மர் இஸ் ஷார்ட். சம்மர் வந்து குறைவான நேரம், கூலா இருக்கும். ரெயின்ஃபால் வந்து கம்மியா இருக்கும். பனிப்பொழிவு தான் அங்க ஜாஸ்தியா இருக்கும். ஐஸ் தான் அங்க அதிகம் கொட்டும். அப்படின்னாவே இது ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம்? நார்த்ல இருக்குன்னு அர்த்தம். அங்கெல்லாம் போலார் ரீஜன்ல தானே குளிர் ஜாஸ்தியா இருக்கும். ரீஜன் என்னது? நார்தன் கோஸ்ட் ஆஃப் கனடா அண்ட் நார்தன் ஐலண்ட்ஸ். அங்க பாரு, நார்தன் கோஸ்ட் ஆஃப் கனடா எந்த பக்கம் கீழே பாரு. இங்க மேப் இருக்கா? என்ன இருக்கிற தாவர வகைகள்? மோசஸ், லிச்சன்ஸ், இதெல்லாம் மரங்கள் பேரு. மரங்கள் மற்றும் தாவரங்கள் பெயர். சரியா, நீ இதெல்லாம் ஒவ்வொன்றா கூகுளில் போட்டு பாரு. மோசஸ் அப்படின்னா என்ன? மோசஸ் ட்ரீனா என்ன? இப்போ நம்ம ஊரில் வந்து வேப்ப மரம், புளிய மரம்னு சொல்றோம்ல, அது மாதிரி அங்கே அந்த மோசஸ் ட்ரீ. பாசி, அப்புறம் லிச்சன். லிச்சன்னா லிச்சன் தான். அடுத்தது வார் வில்லோ. வில்லோ மரங்கள் கேள்விப்பட்டிருக்கியா? வில்லோங்கிறது கிரிக்கெட் பேட் செய்யறாங்கல்ல, கிரிக்கெட் பேட். அந்த பேட் வில்லோ வுட்லதான் பண்ணுவாங்க. குள்ளமா இருக்கிற மரம் வில்லோ மரம் சொல்லுவாங்க. ஓகே சரி. அடுத்தது பவுனா. பவுனா என்ன? அனிமல்ஸ் சொல்லிருக்கோம். ஃப்ளோரானா தாவரங்கள், ஃப்ளோரானா பவுனானா அனிமல்ஸ். என்னென்ன இருக்கு? ஆர்க்டிக் பாக்ஸ் கண்டிப்பா ஆர்க்டிக்ல இருக்கும். அப்புறம் ரீன்டியர், ரீன்டியர் அது ஒரு மான், மான் வகை. ரீன்டியர் கலைமான், கலைமான் வகை. அது ஒரு மான் வகை. புரியுதா? அது ஒரு மான் வகை. பாரு, இது ஆட்டோமேட்டிக்கா வின்டர்ல இருக்குது பாரு. கரெக்டா? நெக்ஸ்ட் என்னது? மஸ்க், மஸ்க் ஆக்ஸ். இது இந்த மாதிரி ஒரு மாடு, காட்டெருமை மாதிரி, ஆனா அது வேற. அப்புறம் போலார் பியர். போலார் பியர் கரெக்டா? போலார் பியர்னா என்ன? எங்க இருக்கும்? ஆர்க்டிக் ரீஜன்ல. பனி எங்க இருக்கும்? அங்க இருக்கும். அப்போ உல்வரின், உல்வரின் இதெல்லாமே நீ தேடி பார்க்கணும்.
Wolverine animal. See, this looks like a deer, but this is wolverine. புரியுதா? இது ஒரு அனிமல், இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. அடுத்தது என்னது? ஸ்டேபிள், சேபிள், 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 சேபிள். வாட் இஸ் சேபிள்? சேபிள் லுக்ஸ் லைக் எ ஃபாக்ஸ். ஓகே, சேபிள். தென் வி ஹாவ் ப்ளூ ஃபாக்ஸ், வி ஹாவ் ப்ளூ ஃபாக்ஸ், blue fox. Okay, see where is the blue fox? This looks like a blue fox. Okay, then இதெல்லாம் தான் இருக்கிற டண்ட்ரா. இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சில்ல, குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய திங்ஸ் இதெல்லாம். ஓகே, நார்தர்ன் சீசன். அடுத்தது டைகா ஆர் கோல்ட் டெம்பரேட் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். கோனிஃபரஸ் என்னப்பா? கூம்பு வடிவ காடுகள். கூம்பு வடிவ காடுகள் எப்பயுமே குளிர்காலத்தில் தான் இருக்கும். இப்ப இங்க இருக்கிற மரங்கள்லாம் என்னது? ஊசி இலை காடுகள்னு சொல்லுவாங்க. என்னது? ஊசி இலை காடுகள். கோனிஃபரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இலையெல்லாம் கோன் மாதிரி இருக்கும். அந்த ட்ரீஸ் எல்லாம் கோன் மாதிரி இருக்கும். கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். கோன் மாதிரி, கோன் மாதிரி ட்ரீஸ் இருக்கும். கோன் மாதிரி ட்ரீஸ் இருக்கும். அதுக்கு பேரு ஊசி இலை காடுகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்படின்னா என்ன? இங்க இருக்கிற ட்ரீய பாரு, நீலகிரிஸ்ல இங்க இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் குச்சி மாதிரி இருக்குதா? ஆனா நிறைய இருக்கு. ஆனா மேல போக போக இப்படி கூம்பி வருதா? பைன் ஃபாரஸ்ட், நீலகிரிஸ் ட்ரீஸ், இல்ல நீலகிரி தைலம் இருக்குல்ல, அந்த தைலம் ட்ரீ இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப ஹைட்டா இருக்கா? அதுக்கு பேர் தான் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. விண்டர் இஸ் வெரி கோல்டு, சம்மர் இஸ் வார்ம் அண்ட் ஷார்ட், ஹெவி ஸ்னோஃபால் இன் விண்டர். ஓகேவா? இதே மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் கோல்டு. இது வந்து சிவியர்லி கோல்டு, ரொம்ப மோசமா இருக்கும். இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஸ்னோஃபால் இருக்கும், ஸ்னோஃபால் இங்க பயங்கரமா இருக்கும். ஓகே, இது எந்த ஏரியா? அலாஸ்கா அண்ட் கனடா, சவுத் சென்ட்ரல் அலாஸ்கா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் கனடா. அலாஸ்கா அண்ட் கனடா, சவுத் சென்ட்ரல் அலாஸ்கா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன், நார்த் ஈஸ்டர்ன் கனடா. ஓகே, அங்க என்னென்ன மரங்கள் இருக்கு? பைன் ட்ரீ, ஃபிர் ட்ரீ, சிடார் ட்ரீ, ஸ்ப்ரூஸ், ஸ்ப்ரூஸ். பைன் ஃபாரஸ்ட் ஊட்டிலேயே இருக்கு இல்லையா? பைன் ட்ரீ, பைன் ட்ரீ ஊட்டிலேயே இருக்குல்ல, ஊட்டிலேயே இருக்கு. ஓகேவா? ஆனா எல்லா விண்டர்ல இருக்க, விண்டர் ஏரியால இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே உயரமா இருக்கும். அதுதான் கோனிஃபரஸ். அந்த ட்ரீஸ் பூராமே கூம்பு மாதிரி இருக்கும். ஓகே, தென் ஃபிர் ட்ரீ. ஓகேவா? ஃபிர் ட்ரீ, எல்லா ட்ரீயும் பாரு இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் எ ஃபிர் ட்ரீ. சீ, திஸ் இஸ் எ ஃபிர் ட்ரீ. ஓகே, then you have சிடார். அந்த ட்ரீயும் அது மாதிரி கூம்பு மாதிரி தான் இருக்கு. புரியுதா? அதனால தான் அதுக்கு பேர் ஊசி இலை காடுகள்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பிரிஞ்சு எல்லாம் வளராது. ஓகே, கூம்பு மாதிரி. then spruce tree. Spruce. This is spruce tree. புரியுதா? மோஸ்ட் எல்லாம் சேமா தான், ஒரே மாதிரி கூம்பு மாதிரி தான் வளரும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, அடுத்தது என்ன? வி ஹாவ் வாட் இஸ் த அனிமல்ஸ்? பீவர், ஃபாக்ஸ். இது ஒவ்வொன்றும் போட்டு பாரு. பீவர், இது த பீவர். இது மாதிரி அணில் மாதிரி இருக்கும். ஃபாக்ஸ் தெரியும், சேபிள் தெரியும், கரடி மாதிரி இருக்கிற ஒருக்கக்கூடிய ஒரு பொருள். எர்மைன், எல்லாமே நீ செக் பண்ணி பார்க்கணும். அது பனி பிரதேசத்துல வரக்கூடிய பகுதி, அதுல இருக்கிறதே தெரியல. வேறு குட்டி, அது சின்ன சின்னதா இருக்கும், எலி மாதிரி இருக்கு பாரு. அப்புறம்
ஸ்கங்க். ஸ்கங்க் வந்து சித்தப்பா வீட்டுல ஒரு தடவை இருந்ததுன்னு சொன்னதுல்ல, ஸ்கங்க் அனிமல், ஸ்கங்க்ங்கிற அனிமல் வந்து சித்தப்பா வீட்டுல வந்துட்டு போனது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அனில் மாதிரி இருப்பார். ஓகே, ஒரு பயங்கரமான நாத்தம் அடிக்கும்னு சொன்னாங்கல்ல, இது அடுத்தது கரிபோ மூஸ், கரிபு மவுஸ், கரிபோ மூஸ் இது. ஓகே, அடுத்தது எல்க், எல்க் மான். ஓகே, இதுதான் எல்க் மான். எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். அடுத்தது பிளாக் பியர், அங்க ஒயிட் பியர் பார்த்தோம்ல, போலார் பியர், இங்க வந்து பிளாக் பியர். தென் கிரிசி பியர், கிரிஸ்லி பியர், கிரிஸ்லி பியர், புரியுதா? இந்த மாதிரி கரடி. தென் அதுக்கு கீழே என்னது, டெம்பரே, டெம்பரே பிரைரி கிராஸ்லேண்ட். கிராஸ்லேண்ட் என்ன, புல்வெளி. புல்வெளி எப்பயுமே ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம இந்த ஊட்டியில சினிமா மேடு பக்கம் எல்லாம் போனா புல்வெளி இருக்குல்ல, அது மாதிரியான ஏரியா, ரொம்ப பெரியது. வின்டர் இஸ் வெரி கோல்ட், சம்மர் இஸ் ஹாட், அண்ட் ரெயின்ஃபால் இஸ் மாடரேட். மாடரேட்னா போதுமான அளவு இருக்கும். ஓகே, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மாடரேட்டா இருக்கும். ஆனால் இங்கே தான் மழையே வரும். ஓகே, இது சென்ட்ரல் யூஎஸ்ஏல இருக்கு, சென்ட்ரல் யூஎஸ்ஏ அண்ட் சென்ட்ரல் கனடா, இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும். ஓகே, தென் கிராசஸ் ஷ்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ், இதுதான் அங்க இருக்கு. பெரிய மரங்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, புல்வெளி தானே அது, அப்போ புல்லு நிறைய இருக்கும். என்னென்ன அனிமல் இருக்கும், கொயோட்டி, எல்லாமே புதுசு தான், எல்லாமே புதுசு தான். இந்த அனிமல்லாம் நரி மாதிரி இருக்கு பத்தியா, இட் இஸ் கால் கொயோட்டி. ஒரு அணில் மாதிரி, எலி மாதிரி இருக்கு பாரு. ஓகே, ராபிட்ஸ் தெரியும். பிரைரி டாக், என்னது பிரைரி, பிரைரி டாக், பிரைரி டாக், பிரைரி பாரு, இது டாகம், பிரைரி டாக். தென் பைசன், பைசன் உனக்கு தெரியும். மத்திய தரைக்கடல் தமிழ்ல சொல்லுவாங்க. இங்க இருக்கிற கிளைமேட் இங்க இருக்கும், இங்க இருக்கிற கிளைமேட் இந்த இடத்துல இருக்கும், யுஎஸ்ல இந்த இடத்துல இருக்கும் அங்க இருக்கிற கிளைமேட். ஏன்னா ஒரே மாதிரிதானே சுத்துது, அதனால மெடிட்டரேனியன் கிளைமேட். அங்க எல்லா விதமான மரங்களும் வளரும். எப்படி, சம்மர் இஸ் ஹாட் அண்ட் ட்ரை, என்னென்ன இருக்கு, என்னென்ன இருக்கு, ஆலிவ், ஆலிவ் ட்ரீ, கிரேப்ஸ் அண்ட் ஆரஞ்ச், கார்க், ஓக் மரம், வால்நட் மரம், பிக் மரம், இதெல்லாமே அங்க இருக்கு. சரியா, நாட் மச் வைல்ட் லைஃப் இஸ் ஃபவுண்ட் ஹியர், இந்த இடத்துல அதிகமான அனிமல்ஸ் கிடையாது, வைல்ட் அனிமல்ஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் will come to desert type. அங்கே டெசர்ட் இருக்கு. இந்தியால எங்க டெசர்ட் இருக்கு, தார், ராஜஸ்தான் இருக்கா, ராஜஸ்தான் இருக்குல்ல, தார் டெசர்ட். அது மாதிரி இங்க எங்கெங்க டெசர்ட் இருக்கு அப்படின்னா, இந்த டெசர்ட் டைப்ல என்ன இருக்கு, winter is cold, summer is hot, summer is hot, rainfall is little, very little, very little. Southwest USA, see, southwest USA,
அது பின்னாடி வாழை ஆட்டி அதனுடைய அனிமல்ஸ் பிடிக்கும். இதெல்லாம் பாரு, பார்த்தா தான் உனக்கு தெரியும். சரியா? அடுத்தது என்னது? கூல் டெம்பரேச்சர், டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் சூப்பரா இருக்கு பாரு. இலை உதிர் காடுகள், டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் என்ன? இலை உதிர் காடுகள். அப்படின்னா என்ன, கொஞ்ச நாள் வெயில் வந்துருச்சுன்னா வெயில்ல வந்து இலைகள் எல்லாம் கீழே விழுந்துரும், அப்புறம் மழை வந்த உடனே ஃப்ரெஷ் லீவ் வரும், பாக்குறதுக்கு அழகா இருந்தது தான் வந்து இலை உதிர் காடுகள். கூல் டெம்பரேட் டெசிடுவஸ், டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். ஓகே, சம்மர் இஸ் ஹாட், விண்டர் இஸ் மைல்ட் and moderate rainfall. Moderate போதுமான அளவு. ஓகே, மிதமான போதுமான அளவு, மிதமான, அதிகமும் இல்ல கம்மியும் இல்ல. இது எங்க இருக்கு? ஃப்ளோரிடா, கல்ஃப் கோஸ்ட், சவுத் ஈஸ்ட் யுஎஸ்ஏ. ஓகே, சவுத் ஈஸ்ட் யூஎஸ் இந்த ஏரியால. ஓகே, ஓகேவா? தென் இங்க என்ன இருக்கு? செஸ்னட் இருக்கு, ஓக் ட்ரீ இருக்கு, போப்புலார் ட்ரீ இருக்கு, சைப்ரஸ் ட்ரீஸ் இருக்கு. ஓகே, எல்லாம் பெரிய பெரிய ட்ரீஸ். ஓகே, இதெல்லாம் பெரிய பெரிய மரங்கள். ரைட், அடுத்தது என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்? என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பாரு. ஃபாக்ஸஸ், ஸ்குரில்ஸ் அனிமல், டியர் மான், ரக்கூன் ராபிட்ஸ் அண்ட் மஸ்காக்ஸ், இதெல்லாம் அங்க வந்து அங்க வளருது. அடுத்தது என்ன? டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், எப்ப பார்த்தாலும் மழை வரக்கூடிய இடங்கள், எப்ப பார்த்தாலும் மழை வரக்கூடிய காடுகள். ஹை டெம்பரேச்சர் த இயர் ரவுண்ட் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் மெயின்லி இன் சம்மர், எப்பயுமே வருஷம் பூராவும் அதிக டெம்பரேச்சர் சூடாவே இருக்கும், அதிகமான மழை பொழிவும் நடக்கும், அதிகமான மழையும் வரும். எங்க? சதர்ன் மெக்சிகோ.
சதன் மெக்சிகோ அந்த இடத்துல அப்புறம் சென்ட்ரல் அமெரிக்கா தா மேற்கு இந்திய தீவுகள் சொல்லுவாங்க வெஸ்ட் இண்டீஸ் மேற்கு இந்திய தீவுகள் சொல்லுவாங்க ஓகே அங்க என்னென்ன இருக்கு பாம் பனை மரம் லாகூட் இருக்கு மஹோகனி இருக்கு இதெல்லாம் போன வருஷம் நீ படிச்ச தெரியுமா மஹோகனி ட்ரீ ஏன் மஹோகனி ட்ரீ இந்தியால எல்லாம் இருக்குது இந்த ரேஞ்சில்தான் இந்தியாலாம் இருக்குது புரியுதா இந்த ரேஞ்சில்தான் இந்தியா இருக்கு அதனாலதான் வந்து அந்த ட்ரீ எல்லாம் இங்கேயும் வளருது அதனாலதான் இந்தியால ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குது புரியுதா அதே லாட்டிடியூட்ல இருக்கிறதுனால ரப்பர் இருக்கு கொக்கோ ட்ரீஸ் இருக்கு எல்லாமே இந்தியாலயும் இருக்கு சரியா என்னென்ன இருக்கு மேஜர் அனிமல்ஸ் மங்கீஸ் அண்ட் உயரமா போக போக டெம்பரேச்சர் குறையும் ரெயின்ஃபால் ரிசீவ்ட் ஆன் தி ஸ்லோப் வேரிஸ் அதாவது மழை வேரியஸ் இடத்துல வேரியஸ் மாதிரி இருக்கும் வேரியஸ் லொகேஷன்ல வேரியஸ் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி வரும் மழை ஓகேவா உயரத்துக்கு தகுந்த மாதிரி மழை வேறுபடும் அடுத்தது ராக்கி மவுண்டன்ஸ் தானே ராக்கி மவுண்டன்ஸ்ல என்னென்ன வரும் அந்த அனிமல்ஸ் தான் கரடி பாருங்க சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கான் பைசன் பைசன் தென் ரக்கூன் தென் வாட் இஸ் திஸ் ராட்டில் ஸ்னேக் ராட்டில் இது வந்து ராட்டில் ஆகும் என்ன சொல்றாங்க இந்த ஏரியா பேரு ஹட்சன் பே ஓகே இங்க பாரு இந்த லைட் கிரீன் இருக்குல்ல அப்படின்னா ஊசி இலை காடுகள் ஓகே தென் வி ஹாவ் ஈவன் லைட்டர் கிரீன் இந்த ஏரியா டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் தென் வி ஹாவ் This is deciduous. No, it's one mercury. It's done deciduous. Okay. Then Mediterranean enga in the area matto. Matto. Okay. Forest. Then warm temperate forest. Yeah. Mm-hmm. Like this orange. Huh? Mm-hmm. Then we have suburban and desert forest. Pyrites. Pyrites. Ada Scrubland forest, tropical forest, tundra தான் நம்ம பாடுறது முதல்ல. Tropical forest தா. இது. சரி இது மாதிரி various types of things இருக்கு. இதெல்லாம் மேப்ல வந்து நம்ம போட வேண்டிய இருக்கும். Okay. Arctic. Now, we'll come to agriculture. Agriculture என்னப்பா? விவசாயம். வேளாண்மை. அப்படின்னு சொல்றாங்க. Okay. இப்போ எல்லா ஊர்லேயும் எல்லாம் விளையுமா விளையாது அங்கே என்ன மழை வருதோ அல்லது அங்கே எங்கே எப்படி டெம்பரேச்சர் இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சிலதெல்லாம் விளையும் அதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் வேறு தோ லீஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் என்கரேஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் அமெரிக்காஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இன் த வேர்ல்ட் அமெரிக்காவில் குறைந்த ஆட்கள் அக்ரிகல்ச்சரில் இருந்தாலும் அது வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் இஸ் பிராக்டிஸ்ட் இன் கனடா அண்ட் யூஎஸ்ஏ யூஎஸ்ஏலையும் கனடாலையும் தனிப்பட்ட சிறந்த மெத்தட்ல அக்ரிகல்ச்சர் பண்றாங்க ஓகே
போத் கனடா அண்ட் யூஎஸ்ஏ ஆர் த மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வீட். வீட் என்னென்னப்பா? கோதுமை. தென் த அதர் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. கோதுமையும் கோதுமையை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி எதுனா கனடா அண்ட் யூஎஸ்ஏ தான். ஓகே. வீட் கோன் என்ன? சோளம். சோளம்க்கு இன்னொரு பேர் என்ன? மைஸ். கார்ன். வீட், கார்ன், ஓட்ஸ், Soya bean, barley and many other food crops are grown throughout the vast interior plains. Vast na miga adhigamana periya. Vast na miga periya. Vast appadina miga periya appadina artham. பரந்தன்னு சொல்றாங்க. பரந்த மிகப்பெரிய அர்த்தம். லேண்ட் ரொம்ப பரந்து இருக்குது இல்ல, மிகப்பெரிய அளவில் இருக்குல்ல. தென் ஃபர்ஸ்ட் வீட். வீட்னா கோதுமை. வீட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை யூரோப்பியன் செட்டிலர்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. வீட் அதுக்கு முன்னாடி அங்கே கிடையாது. யூரோப்பியன் செட்டிலர்ஸ்னா யாரு? யூரோப்ல இருந்து டிராவல் பண்ணி போனாங்க இல்லையா யூஎஸ்ஏக்கு, அவங்க அங்க போய் கோதுமை பயிரிட ஆரம்பிச்சாங்க. It is grown extensively in prairies of North America. And forest தானே? ஆமா. Prairies னா forest. Forest. அந்த இடத்துல வந்து வளர்த்த ஆரம்பிச்சாங்க. North America is the largest exporter of wheat. ஓகேவா? Which crop is exported heavily in North America? Wheat. Wheat. அப்படி சொல்லணும். Vast wheat producing are called wheat belt. ஏரியா, அந்த ப்ரொடக்ஷன் பண்ற ஏரியாக்கு என்ன பேரு? வீட் பெல்ட்னு பேரு. சரியா? பாருத இந்த மாதிரி கோதுமை மாதிரி போட்டிருக்காங்க பாரு பொம்மை, எல்லாமே வீட் பெல்ட். ஓகே. தென் மைஸ். மைஸ் என்ன? சோளம். சோளம். சரியா? சோளம் எங்கெங்க விளையுது? இதான் இந்த ஏரியால தான் விளையுது. இதான் இங்க விளையுது, இங்க விளையுது, இங்க இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் விளையுது. கரெக்டா? ஓகே. மைஸ் It is the native food crop of North America, which is the main staple food grains, food grains in Mexico. Puriyuda? Staple. Miga mukkiyamanadu. What is the staple food in staple crop in India? Rice. What is the staple food in Tamil Nadu? Rice. What is staple food in North India? Wheat. Okay. பிரதானமான மெயினா சாப்பிடுற சாப்பாடு எது? அரிசி தானே? அதான் சொல்றாங்க, அரிசியும் கோதுமையும் இல்லையா? அதான் மைஸ் தான் அங்க வந்து அதிகமா சாப்பிடுறாங்க. ஓகே. இட்ஸ் grown in prairies, southern prairies. North America produces more than half of the world total maize. எப்படி? நார்த் அமெரிக்காலதான் அதிக, பாதிக்கு மேல, உலகத்திலேயே பாதிக்கு மேல சோளம் விளைவிக்க கூடிய பகுதி எது? நார்த் அமெரிக்கா தான். பார்லி அண்ட் ஓட்ஸ். தீஸ் ஆர் டெம்பரேட் க்ரோப்ஸ், வெப்ப மண்டல பயிர்கள். டெம்பரேட் க்ரோப்ஸ் வித்ஸ்டாண்ட் கோல்டு கிளைமேட் அண்ட் நீர் லெஸ் வாட்டர். குறைந்த அளவு தண்ணி இருந்தா போதும். The barley is grown in the United States and are produced in Minnesota, North Dakota and Washington. Barley and oats is used as cattle fodder. Cattle fodder என்னப்பா? Cattle. கால்நடைகள். Fodderனா அதுக்குரிய சாப்பாடு. தீவனம். தீவனம். Fodder என்ன? தீவனம், மாட்டு தீவனம், கால்நடை தீவனம். கேட்டல் பவுடர்னா கால்நடைகள். கால்நடை என்ன? ஆடு, மாடு, இதெல்லாம் இருக்குல்ல, கோழி இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வேணுங்கிற சாப்பாடு ரெடி பண்றது இதுல பண்ணுவாங்க. ஓட்ஸ். தென் வி ஹாவ் காட்டன். காட்டன் என்னப்பா? பஞ்சு, கதர் துணிகள். ஓகே, நூல் துணிகள். காட்டன் க்ரோஸ் வெல் இன் சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் and it is dominated in Texas. சித்தப்பா ஊர்ல தான் இது வந்து அதிகமா விளையுது. ஓகே. டெக்சாஸ், கலிபோர்னியா, மிசிசிப்பி,
சவுத் ஆஃப் பிரைரைட்ஸ் அண்ட் மெக்சிகோ ஏரியாலலாம் காட்டன் அதிக அளவில் விளைகிறது. இதான் இங்க போட்டிருக்கேன் பாரு, ஏரியாலலாம் காட்டன் வருது கரெக்டா, ஏரியாலலாம் காட்டன் புரியுதா. This is cotton. See the cotton symbol. Cotton. Warm summer with frequent rainfall and fertile soil are favorable condition to grow cotton crop. அப்படின்னா நல்ல சூடான கிளைமேட் இருக்குது, அதே மாதிரி அடிக்கடி மழை வர்றது எல்லாம் வந்துச்சுன்னா அங்க காட்டன் நல்லா விளையும். ஓகே, then you have sugar cane. Sugar cane என்னன்னா கரும்பு. சுகர் கேன் என்ன? கரும்பு. கரும்பு எங்கெங்க விளையுது? சுகர் கேன் இஸ் கல்டிவேட்டட் அலாங் தி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. திஸ் இஸ் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. ஓகே, திஸ் இஸ் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. அங்க தான் வந்து இது விளையுது சுகர் கேன். பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். பாரு, இது வெஸ்ட் இண்டீஸ் இல்லையா, இங்க விளையுது. அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அமெரிக்கா, சர்டன் ஏரியாஸ். ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ்க்கு முக்கியமான பணப்பயிர், காசு அதிகமாக வரக்கூடிய பயிர். கியூபா இஸ் நோன் அஸ் சுகர் பவுல் ஆஃப் தி வேர்ல்ட். இங்கே தான் வந்து அதிக அளவில் சுகர் வந்து விளையுது கியூபா. புரியுதா? ரைட், வாட் இஸ் த சுகர் பவுல் ஆஃப் தி வேர்ல்ட்? என்ன சோளம், சோளம் எங்க விளைவிக்கிறாங்களோ அங்கேயே சோயாபீன் விளைவிக்கிறாங்க. அங்கிருந்து ஆயில் தயாரிக்கிறாங்க. சோயாபீன் ஆயில். புரியுதா? அடுத்தது பொட்டாட்டோஸ் அண்ட் சுகர் பீட்ஸ். சுகர் பீட்னா என்ன? பொட்டாட்டோன்னா தெரியும், உருளைக்கிழங்கு. பிரைரி ரீஜன் நார்த் டகோட்டா அண்ட் மினசோட்டா ஆர் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் சுகர் பீட்ஸ் அண்ட் பொட்டாட்டோஸ். சுகர் பீட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சுகர். பொட்டாட்டோ அண்ட் சுகர் பீட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கேட்டில் அண்ட் பிக்ஸ். இவங்க எது யூஸ் பண்றாங்க அதெல்லாம்? கேட்டில்னா என்ன? கால்நடைகள். அதுக்கும் பன்னிகளுக்கும் இது பண்ணுவாங்க. பன்னிகள் சாப்பிட்றாங்கல்ல, போர்க் சாப்பிட்றாங்கல்ல, அதுக்கு உணவாக கொடுக்குறாங்க இது. ஓகே, தென் வி ஹாவ் ஃப்ரூட்ஸ். மெயின்லி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் என்ன? உனக்கு தெரிஞ்ச சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் என்ன? லெமன், ஆரஞ்ச், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சிட்ரஸ் ஃப்ரூட். மெயின்லி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் டெக்சாஸ், கலிபோர்னியா, கிரேட் லேக்ஸ் ரீஜன்ஸ் அண்ட் செயின்ட் லாரன்ஸ் வேலி. த இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா ஆர் கிரேன்பெர்ரி, இதை தான் கிரேன்பெர்ரி. ஓகே, ப்ளூபெர்ரி, கன்கார்ட் கிரேப்ஸ், ஸ்ட்ராபெர்ரி, பூஸ்பெர்ரிஸ் அண்ட் அதர் ஃப்ரூட்ஸ். ஓகே, குறுநெல்லி. கிரேன்பெர்ரினா குறுநெல்லி, சிவப்பு கலர்ல இருக்கும். புரியுதா? புரிப்போம். இளந்த பழம் மாதிரி இருக்கு பாரு, இளந்த பழம் தான். இலந்தை பழம், இலந்தை பழம். அப்புறம் கன்கார்ட் கிரேப்ஸ், அது ஒரு திராட்சை. ஒரு மாதிரி கிரேப்ஸ் தான், வேற ஒண்ணும் கிடையாதா, குட்டி குட்டியா இருக்கும். Then we have cattle rearing, கால்நடை வளர்ப்பு.
கேட்டில் ரியரிங் இஸ் கேரிட் ஆன் த கமர்ஷியல் ஸ்கேல். கேட்டில் ரியரிங் தானப்பா, கால்நடை எதுக்குப்பா வளர்க்குறாங்க? அடிச்சு சாப்பிட்றதுக்கு தானே. ஆடு மாடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறதுலாம் அதுக்கு சாப்பிட்றதுக்கு தானே. உணவாக பயன்படுகிறது, எப்படி உணவா பயன்படுது அதெல்லாம் அது நீனே. கேட்டில் ரியரிங் ஆர் கேரிட் இன் கமர்ஷியல் ஸ்கேல் இன் த ட்ரையர் பார்ட் ஆஃப் த பிரைரிஸ் இன் த சவுத் வெஸ்ட் பார்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். வாஸ்ட் ஹேர்டு, ஹேர்டுன்னு என்ன, மந்தை. வாட் ஹேர்ட் ஆஃப் கேட்டில் அண்ட் ஷீப் ஆர் கெப்ட் ஆன் லார்ஜ் ரான்சர்ஸ் ஃபார் ஆல் தி வேர்ல்ட்ஸ். ரான்சர்ஸ்னா என்ன, பட்டி தொட்டின்னு சொல்லுவாங்கல்ல, பட்டிகள். ரான்சர்ஸ் என்னப்பா, பட்டி, அடைத்து வைக்கக்கூடிய இடம், கால்நடைகளை அடைத்து வைக்கக்கூடிய இடம். கால்நடைகள்னா எங்க அடைத்து வைப்பாங்க, பட்டிகள்ல தான் அடைச்சு வைப்பாங்க, அல்லது பண்ணைகள். பட்டிகள் அல்லது பண்ணைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல, அதுக்கு பேரு ரான்சர்ஸ். ஓகே. Richer pastures are used for cattle and poorer sparse pastures are used for sheep. Okay, அதிக பேஸ்டர் வந்து பெரிய மாடுகளுக்கு கொடுத்துருவாங்க, சின்னதெல்லாம் ஷீப் கொடுத்துருவாங்க. நார்த் அமெரிக்கா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மீட். மீட்னா என்னப்பா, மாமிசம், மாமிசம், இறைச்சி. என்னது, இறை, இறைச்சி. மீட்னா இறைச்சி. ஓகே, மீட்னா என்னன்னு பாரு, பேரு இறைச்சி, மாமிசம். ஓகே, இறைச்சி தான் தமிழ்ல. அண்ட் அபவுட் 1/4 ஆஃப் த வேர்ல்ட் ப்ரொடக்ஷன். அப்படின்னா என்னது, கால் பங்கு அதுதான் பண்ணுது வேர்ல்டுலயே, கால் பங்கு தயாரிக்கிறது அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். ஓகே. தென் டைரி ஃபார்மிங். டைரினா என்ன, பால் பண்ணை. டைரினா என்ன, பால் பொருள்கள். பால் பொருள்கள் நீ சொல்லு பாக்கலாம், பால், தயிர், வெண்ணெய், நெய், அவ்வளவுதான். அப்புறம் ஸ்லைசஸ் எல்லாம் வருது இல்ல நிறைய, அதெல்லாம் தெரிஞ்ச இவ்வளவு இருக்குல்ல, அதுதான் டைரி ப்ராடக்ட்ஸ். அப்புறம் சாக்லேட்ஸ் அதெல்லாம் யூஸ் ஆகுது இல்ல. டைரி ஃபார்மிங் ரெஃபர்ஸ் டு த ரியரிங் கேட்டில் ஃபார் மில்க். It is an important industry of USA and Canada. Important. Dairy farming is found in the cooler and humid part of prairies, Great Lakes areas and northeast region along the Atlantic coast. புரியுதா? அப்புறம் North America produces 25% of the world total milk and dairy products. ஓகே, வாட் ஆர் ஆல் தி டைரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும், டக்குன்னு சொல்ல தெரியணும். பால், நெய், தயிர், வெண்ணெய், அதெல்லாம் சொல்லுங்க, அவ்வளவுதான். என்ன யோசனை பண்ணி சொல்லு. தென் வி ஹேவ் ஃபிஷரிஸ், மீன் வளம். என்னது, மீன் வளம், மீன் பண்ணை, மீன் வளம் சொல்றாங்கல்ல, அது எங்க இருக்கு? ஃபிஷரிஸ் இஸ் லோக்கலி இம்பார்ட்டன்ட் இன் தி சீஸ் அரவுண்ட் கான்டினென்ட். கரெக்டா? கடற்கரை எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் ஃபிஷரிஸ் இருக்கும்ல. கிராண்ட் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ். கிராண்ட் பேங்க் எங்க இருக்கு, மேல யூஎஸ்ஏல இந்த இடத்துல ஏகப்பட்ட மீன்கள் பிடிக்கிறாங்கன்னு. ஓகேவா? கிராண்ட் பேங்க்ல ஹெவி ஃபிஷ், இந்த இடத்துல நிறைய மீன் வள தொழில் பண்றாங்க. ஓகே, ரைட்டு. கிராண்ட் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி ஐலண்ட்ஸ் ஆஃப் நியூ ஃபவுண்ட் லேண்ட் இன் கனடா. இங்க நியூ ஃபவுண்ட் லேண்ட் இன் கனடா, இது கனடா தானே, இது மேல இருக்கிற ஏரியா குளிர் தண்ணியும் சூடான தண்ணியும் ஒன்னா வந்து சேர்றதுனால அங்க அதிகமா மீன்கள் வந்து வளருது. ஓகேவா? மீன் வளரக்கூடிய சூழ்நிலை எங்க இருக்குது. தி கோல்ட் லேபரர் கரண்ட் பிரிங்ஸ் பிளென்டி ஆஃப்
பிளாங்டன் விச் ப்ரொவைட்ஸ் ஃபுட் ஃபார் ஃபிஷ் ஓகேவா மீன் சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட சாப்பாடு அது கொண்டு வருது காட் ஹெரிங் மேக்கரல் சால்மன் அண்ட் ஹாலிபட் அது மேஜர் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் காடுன்னு கேள்விப்பட்டிருக்கா காடு மீன் காடு காடு காட் ஃபிஷ் காட் லிவர் ஆயில்னு கேள்விப்பட்டிருக்கியா காட் லிவர் ஆயில் அங்கே ஒமேகா த்ரீ நிறைய இருக்கும் என்ன இருக்கும் ஒமேகா த்ரீ வந்து நிறைய இருக்கும் அடுத்தது என்ன ஃபிஷ் போட்டிருக்கான் ஹெரிங் ஃபிஷ் ஹெரிங் ஃபிஷ் இது ஹெரிங் ஃபிஷ் குட்டி 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 குட்டியா இருக்கும் ஹெரிங் ஃபிஷ் அடுத்தது வேற என்ன போட்டிருக்காங்க மேக்கரல் மேக்கரல் காணாம் கெளுத்தி மீன் கெளுத்தி மீன் இது பேரு கெளுத்தி மீன் அடுத்தது என்னது சால்மன் இது சால்மன் ஃபிஷ் இந்த சால்மன் ஃபிஷ் தான் நம்ம சாப்பிடுறோம் அடிக்கடி ஓகே அடுத்தது என்ன நார்த் ஈஸ்ட் ஏரியால இருக்குது இல்லையா அதுதான் வந்து The Grand Banks is amongst the world's largest and richest resources areas, renowned for both their valuable fish stocks and petroleum resources. ரெண்டுமே அங்க அதிகமாக இருக்கின்றது. Then we will have minerals. Minerals மட்டும் பார்த்தலாம். Minerals, தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? North America has rich mineral resources. North America is the leading producer of iron ore. Iron ore என்ன? அயன் தாது. இரும்பு தாது. இரும்பு தாது. இரும்பு பண்றதுக்கு முன்னாடி இருக்குது இல்லையா? அது. பெட்ரோலியம். பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், காப்பர், சில்வர், சல்பர், ஜிங்க், பாக்சைட் அண்ட் மாங்கனீஸ். இதெல்லாமே தாது பொருள்கள். இப்போ உனக்கு இது தெரியும். அயன் பண்றதுக்கு அயன் தேவை பெட்ரோலியம் பெட்ரோலு டீசலு கேஸ் பண்றதுக்கு பெட்ரோலியம் வேணும் பெட்ரோலியம் இருந்துன்னா பெட்ரோல் தயாரிக்கலாம் நேச்சுரல் கேஸ்னா என்ன இயற்கை எரிவாயுன்னு சொல்லுவாங்க அதுவும் கேஸ் தான் ஆனா எரியும் அது காப்பர்னு என்ன தாமிரம் இப்ப காப்பர் டம்ளர்லாம் வச்சிருக்கீல்ல நீ காப்பர் டம்ளர் அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு வச்சிருக்கல தட்டு அதெல்லாமே காப்பர் பிளேட் அப்படின்னு சில்வர்னு என்ன வெள்ளி இப்ப நீ கொலுசு போட்டிருக்க கம்மல் போட்டிருக்க அதெல்லாமே சில்வர் சல்பர் சல்பர்னா அது ஒரு கெமிக்கல் விஷம் ஓகே நிறைய உரமாவும் யூஸ் ஆகுது ஜிங்க் ஜிங்க்னா துத்தநாகம் சொல்லுவாங்க பாக்சைட் அலுமினியம் தயாரித்ததுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்னா பாக்சைட் வேணும் மெக்னீசியத்துக்கு முன்னாடி என்ன வேணும்னா மேங்கனீஸ் இருக்கு இதெல்லாம லெட் அண்ட் யுரேனியம் ஆர் த அதர் இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் லெட்னு என்ன ஈயம் பாத்திரம் பண்றாங்கல்ல ஈயம் யுரேனியம்னு ஒன்று இருக்கு நார்த் அமெரிக்கா ஹாஸ் வாஸ்ட் டெபாசிட் ஆஃப் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எல்லாம் எங்கிருந்து எடுப்பாங்க தரையிலிருந்து தானே எடுப்பாங்க ஆயிலும் நேச்சுரல் கேஸும் எங்கிருந்து எடுப்பாங்க தரையில நிறைய ஆழமா போர் போட்டு அங்கிருந்து வெளியே எடுப்பாங்க ஓகேவா அதெல்லாம் பாரு இன்டர்நெட்ல ஹவு நேச்சுரல் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு ஹவு ஆயில் இஸ் ப்ரொடியூஸ்டு அதெல்லாம் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் கனடா அண்ட் மெக்சிகோ ஆர் அமங் தி வேர்ல்ட்ஸ் டாப் ஆயில் ப்ரொடியூசர்ஸ் ஓகேவா அந்த மினரல் ஸ்னாப் போட்டிருக்காங்க பாருங்க கோல்டு நிலக்கரி இங்கெல்லாம் நிலக்கரி கிடைக்குது பெட்ரோலியம் இந்த ஏரியால எல்லாம் பெட்ரோலியம் கிடைக்குது அயன் என்ன இரும்பு
இரும்பெல்லாம் இந்த ஏரியால கிடைக்குது, அதை வெட்டி எடுப்பாங்க. தென் யூ ஹேவ் காப்பர். காப்பர் வந்து ஒரு மாதிரியா கலர்ல போட்டிருக்காங்க. This is copper. மத்த ஏரியா பாரு, gold bar. Gold bar. This is gold bar. இது மாதிரி போட்டிருந்தா சில்வர். கிரசன்ட் மாதிரி போட்டிருந்தா சில்வர். கிரசன்ட் மாதிரி போட்டிருக்காங்க. Gold bar. இந்த மாதிரி bar மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. Bar. என்னென்ன அமெரிக்கா என்னென்ன எங்க கிடைக்குது? கனடியன் ஷீல், கிரேட் லேக் ரீஜன், அப்பலாச்சியன் ஹைலேண்ட், சென்ட்ரல் அலபாமா, மின்னசோட்டா, இதெல்லாம் இருக்கு. காப்பர் எங்க கிடைக்குது? எல்லாம் லொகேஷன்ஸ் போடுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நீ அப்படியே படிச்சுக்க வேண்டியதுதான். எந்தெந்த ஏரியால கிடைக்குது? கிரேட் லேக், அரிசோனா, உட்டா, நியூ மெக்சிகோ, இதெல்லாம் நேம், நேம் ஆஃப் த பிளேசஸ். இதெல்லாம் எடுத்து நீ நேவடா, நேவடா பிரிட்டிஷ் கொலம்பியா, தென் சில்வர், நேவடா, பிரிட்டிஷ் கொலம்பியா, ஒன்டாரியோ, கியூபெக், கோல்ட், கனடா, ஆன்டாரியோ, கியூபெக், கலிபோர்னியா, கொலராடோ, கொலோராடோ, உட்டா, கோல், நிலக்கரி எங்க கிடைக்குது? இதெல்லாம் தமிழ்ல தெரியும். காப்பர் என்ன? இரும்பு, இரும்பு தாது. காப்பர்னா செம்பு, தாமிரம், தாமிரம். சில்வர்னா வெள்ளி, வெள்ளி. கோல்டுனா தங்கம், தங்கம். அப்புறம் கோல்னா கரி, கரி, நிலக்கரி. இது பெட்ரோல், பெட்ரோலியம். அடுத்தது பெட்ரோல், பெட்ரோல் தான், அதுக்கெல்லாம் மாத்த மாட்டாங்க. ஆயில், எண்ணெய், இயற்கை எண்ணெய், இயற்கை, இயற்கை எரிவாயு, இயற்கை எண்ணெய், கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய், இதெல்லாம் எங்க எங்க கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் we will see industries. Industries we will see tomorrow.